வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி மீந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 சப்பாத்தி, 1/2 கப் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு தேவையான அளவு சின்ன சின்ன துண்டாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தியை சின்ன சின்ன துண்டாக பிச்சு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ இதை இந்த மாதிரி கொரக்கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக உடச்சி வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பை சேர்த்து லேசாக சிவக்கிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சப்பாத்தி சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தாலும் அதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம். இதை அரைக்கிறப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து மண் இருக்காது, நாட்டு சர்க்கரையில் மண் இருக்காது. அதனால் நம்ம வந்து மண் இல்லாத நாட்டு சர்க்கரையை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா அதில் வந்து சில டைமில் மண் இருக்கும், நம்ம இதில் வந்து பாகு எடுத்து சேர்க்கலாம், அப்படியே சேர்க்குறோம். அதனால் மண் இல்லாத வெல்லம் இருந்தால் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ எதுவும் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம இதை உருட்டிடலாம். இப்போ நமக்கு சப்பாத்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட நிந்தங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த சப்பாத்தி லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.